அடேங்கப்பா, தலையில் கிரீடம், கையில் சூலம், நிற்கும் தோரணை கூட அம்மனை போல. அடடா, பார்க்கும்போதே அப்படியே கண்ணில் ஒற்றிக்கொள்ள வைக்கும்படியான போஸ் தான் இது. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே டென்ட் அமைத்த பொன் வண்டு ஒன்று அருளாசி வழங்கி கொண்டு வருகிறது. ஏற்கனவே இரண்டு பிள்ளைகளை பெற்ற ஒருவருடன் தகாத உறவில் இருந்த அன்னபூரணி தனியார் தொலைக்காட்சி மூலமாக பிரபலமானவர். 2021 ஆண்டில் இருந்து அன்னபூரணி அரசு அம்மாவாக அவதாரம் எடுக்க தொடங்கினார். தன் மீது உள்ள விமர்சனங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஆன்மீக வழியில் தன்னை துளைத்து விட்டார் அன்னபூரணி. சில வாரங்களுக்கு முன்பு தான் சக்தியின் வெளிப்பாடு என்றும் தன்னை யாராலும் அழிக்க முடியாது என வீடியோ வெளியிட்டிருந்தார். அம்மன் அவதாரம் என கூறிக்கொண்டு மக்கள் அனைவரையும் முட்டாளாக்கி வரும் அன்னபூரணி மீது பலதரப்பட்ட மக்கள் எதிர்ப்பை பதிவு செய்த போதும் அடங்கவில்லை அன்னபூரணி. அவ்வப்போது யூடியூபில் ஞானம் அடைவதற்கான வழியை கூறியதோடு அம்மன் அவதாரத்தில் தோன்றி சித்து விளையாட்டுகளையும் காட்டி வருகிறார். அத்தனைக்கும் ஆசைப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, அத்தனையமா இருக்கிற ஒன்றுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா போதும். சமூக வலைதளங்களில் ஆன்மீகம் என்ற பெயரில் பிற்போக்குத்தனமான செயல்களில் ஈடுபடும் இவரை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே வருத்தெடுத்து வந்தாலும் அம்மாவுக்கோ கோபம் பொத்துக்கொண்டு வந்துள்ளது. தன்னை பற்றி செய்தி வெளியிட்ட செய்தி சேனலை குறித்து யூடியூபில் பேசிய அன்னபூரணி, யாராக இருந்தாலும் சரி பிச்சு புடுவம் பிச்சு என மிரட்டி உள்ளார். பார்ப்பதற்கு எத்தனையோ நல்ல வேலைகள் இருந்தும், கௌரவமாக பிழைப்பதற்கு எவ்வளவோ நல்ல வழிகள் இருந்தும், ஆன்மீகம் என்ற பெயரில் மக்களை முட்டாளாக்குவதில் அப்படி என்னதான் கிடைத்துவிடப் போகிறதோ.